ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கியகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் வைசேஷிகால் சொன்ன அசத்காரியவாதத்தை நிரசனம் பண்ணி அதுல அனன்யத்துவம் தான் சரியானது, அந்யத்துவம் தவறானது. அவ காரிய காரணங்களுக்கு அனன்யத்துவத்தை ஒத்துக்காம அந்யத்துவத்தை தான் சொல்லி அவயவம் வேற அவயவி வேற காரணம் வேற காரியம் வேற அப்படின்லாம் அவ சொன்னான். அந்த மாதிரி சொன்ன எல்லா வாதங்களையும் கண்டனம் பண்ணி தீர்மானம் பண்ணி சொல்லிட்டார். இது அசத்காரியவாதத்துக்கும் சத்காரியவாதத்துக்கும் விரோதம் வந்தது. அப்போ அசத்காரியவாதத்தை கண்டனம் பண்ணினார் இப்போ அப்படின்னு ஆறுது. இனிமேல் எப்படின்னாக்கா சத்காரியவாதத்துக்கும் சத்காரியவாதத்துக்கும் விரோதம் வருது. சாங்கியனும் சத்காரியவாதத்தை அங்கீகரிக்கிறான், நாமனும் சத்காரியவாதத்தை அங்கீகரிக்கிறான். ஆனால் இது ஏற்கனவே 8வது ஸ்லோகத்தை 18வது ஸ்லோகம் எல்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் சொல்லியிருப்போம். 18வது ஸ்லோகம் சொல்லும் பொழுது இப்போ இந்த சத்காரியவாதத்துல சாங்கியனுடைய கோட்பாடு என்ன, நாம சொல்றது என்னது, அதுல சாங்கியன் நம்மளை பார்த்து என்ன தூஷிக்கிறான், அதற்கு என்ன சமாதானம் சொல்ற சுவாமி, அது வருஷகாத சாட்சி விஷயமே இதெல்லாம் அத இந்த ஸ்லோகத்தினாலும் அனுகிரகிக்க போற. இப்ப சாங்கியால் என்ன சொல்றான்னாக்கா எல்லா வஸ்துக்களும் நித்தியமா இருக்குது அப்படின்னு அவ சொல்ல இருக்கா. எல்லாம் அப்படியே இருக்கு, இல்லாததுன்றதே கிடையாது, எல்லா வஸ்துக்களும் இருக்கு நித்தியமா இருக்குது அப்படின்னு அவ சொல்ல இருக்கா. இப்ப நித்தியமா இருக்குன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு நம்ம கூட தான் அவசன் இருக்கோம். நாம சொல்றது எப்படின்னாக்க சுரூபமே அனாதியா இருக்குதுன்னு ஒரு பட்சம், அதாவது பரமாத்மா பிராட்டி ஜீவாத்மாக்கள் காலம் தர்மபூத ஞானம் இதெல்லாம் சொரூபமே நித்தியமா இருக்கு அனாதியா இருக்கு. ஆனால் அஜேதனங்கள்லாம் பிரவாக நித்தியமா இருக்கும், மாறிண்டே இருக்கும் அப்படின்னு நாம சொல்லிடுறோம். ஆனால் இவ அப்படி சொல்லல, சொரூபமே நித்தியமா இருக்குது அப்படின்னு அவ சொல்றா. அந்த மாதிரி நித்தியமா ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க காரியகாரண பாவம் சொல்றது சத்காரியவாதமா இருக்கணும், சத்காரியவாதமா இருக்கணும். அதுக்கோசரம் அவ வந்து இத மாதிரி சொல்றா. அவ அந்த இவா இருக்காளே சாங்கியாள், அவ என்ன சொல்ற அப்படின்னா அவளுடைய சாங்கிய காரிக்கைய சுவாமி தேசிகன் உதாகரிக்கிறார் சர்வார்த்தியில. அதை உதாகரிச்சு அதுல இருக்கிற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்துல சாதிச்சு அவ பட்சமாக அதற்கு சமாதானம் சுவாமிய சாதிக்கிறார். இது ஏன் இந்த மாதிரி சொல்லணும்னாக்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த அத்வைத மதத்தை எம்பிரமானார் கண்டனம் பண்றிருக்க மகா சித்தாந்தத்துல மகாபூர்வபக்ஷத்தெல்லாம் மகாபூர்வபக்ஷத்துல அத்வைத மதத்தை அனுவாதம் பண்ணி மகா சித்தாந்தத்துல அதை கண்டனம் பண்ற அவன் என்ன பண்றான்னாக்க நாங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல, நாங்க சொல்ற சொல்லாததான் இவ வந்து உங்க பாஷ்யக்காரர் எழுதியிருக்க அப்படின்லாம் அவ சொல்லிட்டா. அதுக்கு சுவாமி என்ன பண்ணாருனாக்கா பரகாள சுவாமி அபிநவ ரங்கநாத சுவாமி கூடார்த்த சங்கிரகம்னுட்டு ஒரு வியாக்கியானம் பண்றாரு. அந்த ஜிக்யாசாதிகளுக்கே 1000 பக்கம் வியாக்கியானம், பாஷ்யம் பொதுவா பார்த்தா 100 பக்கம் இருக்கும், ஜிக்யாசாதிகளை மாத்திரம் அதுக்கு 1000 பக்கம் வியாக்கியானம் பண்றாரு. அதுல சுவாமி அவர் என்ன பண்றாருனாக்க முக்கியமான காரியம் இதுதான், அந்த அத்வைத பட்சம்னு ஒண்ணு சொன்னாக்க பாஷ்யக்காரர் சாதிப்பார் அத்வைதம் என் அத்வைதிகள் என்ன சொல்றா அத அவ கிரந்தங்கள்ல எங்கெங்க இருக்கு, அவ கிரந்தங்கள்ல சங்கேப சாரியத்துல இருக்குதா அத்வைத சித்தியில் இருக்குதா அதுல இருக்கா, நீங்க அனுவாதம் பண்ணதுதான் நாங்க சொல்றோம், நாங்க தனியா எழுதவே இல்லை, எம்பெருமானார் தனியா எழுதவே இல்லை, புதுசா எழுதல,
அவ சொன்னதுதான் வந்து பாஷகாரம் சரிச்சிருக்கார் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லி அற்புதமா எழுதியிருக்கிறது. அதனால நாம சொல்லக்கூடிய யுக்திகள் பிற மதத்தை நாம அனுவாதம் பண்ணும் பொழுது அவ சொன்னதுதானா அது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறோம் இல்லையோ. அதனால சுவாமி தேசிகன் அதெல்லாம் ஜாக்கிரதையா பிரயோகம் பண்ணுவார். அதனால இதுதான் அவ என்ன சொல்றாளோ அவளுடைய ஸ்ரீசக்தி அந்த பிற மதத்தினருடைய கிரந்தங்கள்ல இருக்கக்கூடியதையே சொல்லி அத கண்டனம் பண்ற சுவாமி. அவ என்ன சொல்றான்னா அவளுடைய சாங்கிய காரிகையில ஒண்ணு இருக்கு, அசத கரணாது உபாதான கிரகணாது சர்வ சம்பவ அபாவாது சக்தஸ்ய சக்திய கரணாது காரணபாவாச்ச சது காரியம் அப்படின்னு அவ சொல்ற. சது காரியம், காரியம்ங்கிறது எப்பொழுதும் இருக்கு, காரணத்துல காரியம் இருக்கு, இருக்கிறது தான் வெளிப்படுத்தப்படுகிறது காரக வியாபாரத்தால. இருக்கிறது வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்றதுதான் அவளுடைய மதம். நாம அப்படி சொல்லலை, ஒரு நிலை இன்னொரு நிலையா மாறுறது, ஒரு நிலையை விட்டுட்டு இன்னொரு நிலையை அடையிறது அப்படின்னு நாம சொல்றோம். அவ என்ன சொல்றனாக்க காரணத்துல காரியம் இருக்கு, அதனால சது காரியம் அப்படின்னு சொல்ற. இதுல முதல்ல இது காரியம் சதுன்னு சொன்னியோ, அதுக்கு முதல் ஹேத்து என்ன அப்படின்னா அசத்து அகரணாது அப்படின்னு முதல் ஹேத்து. அவ சொல்ற காரிகையில அது இருக்கு, அசத்து அகரணாது அசத்தக அக இது கரண அசம்பவாது அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. இல்லாத வஸ்துவிலிருந்து இருக்கிற வஸ்து உற்பத்தி ஆகாது, அசதக இல்லாத வஸ்துவிலிருந்து கரண அசம்பவ. அதுக்கு உதாரணம் முயல் கொம்பு அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், சசசிருங்கம் சசசிருங்கம்னு உதாரிக்கிறார். முயல் கொம்பு வந்து அதை யாராலையா பண்ண முடியுமா, இல்லாத வஸ்துவை பண்ண முடியுமா, அசதகன்னா ஷஷ்டி விபக்தி, இல்லாத வஸ்துவை பண்ண முடியாது, இல்லாத வஸ்துவுக்கு காரியத்துமே வராதே. எந்த வஸ்து இருக்கோ அதை தான் பண்ண முடியும், எடுத்துன்னு வர முடியும் வழியில. ஆகையினால ஒரு சசசிருங்கம் மேல் கொம்பு குதிரை கொம்பு அப்படின்னு சொல்றோம், அது வராதுதான், அது யாராலையும் பண்ண முடியாது. அதனால ஆனால் சில இடத்துல என்ன பண்றோம், எள்ளு இருக்கு, எள்ளிலிருந்து என்ன வருதே, சில தையில வந்து நேத்தி கூட சொன்னோம் சில தையில வந்து தாருவன் இவது அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி ஒரு காரணத்துல காரியம் இருக்கு, இருக்கிறதுனாலதான் அதுல இருந்து அது வெளிப்படுத்தப்படுகிறது, அதான் அபிவ்யக்தி அப்படின்னு அவர் சொல்றார். அதனால இது காரணத்துல காரியம் இருக்குன்ற காரணத்தினால்தான் அது வெளிப்படுத்தப்படுகிறது, இல்லாத போனா வரவே வராதே. ஆகையினால அசது அகரணாது அப்படின்னு முதல்ல ஹேத்து அவர் சொல்றார். ரெண்டாவது உபாதான கிரகணாச்ச சது காரியம், ஒரு வஸ்து காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காரியத்துக்கு எது உபாதானமோ மூலப்பொருள், அந்த உபாதான காரணத்தை நாம கிரகிச்சுக்கிறோம். உதாரணம் என்ன, ஒத்தனுக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு தைலார்த்தி திலத்தை எடுத்துக்கிறானா இல்லையா, திலம் இல்லாம அவனால என்ன எடுக்க முடியாது, எள்ளு இல்லாம என்னை எடுக்க முடியாது. ஆக ஒரு தைலம், அந்த தைலத்துக்கு எது வேணும் அப்படின்னாக்க திலம் தான் வேணும், திலத்திலிருந்து உற்பத்தி ஆகிறதுனாலதான் தைலம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதனால எள்ளுதான் அதுக்கு உபாதான காரணம், அதை தான் நம்ம கிரகிச்சுக்கிறோம். கடை வேணும்னா மண்ணை தான் எடுக்கணும், அது மாதிரி வஸ்திரம் வேணும்னா நூலை தான் எடுக்கணும், வேற எதையே எடுக்கிறானோ, அதுக்கு எது மூலப்பொருளோ உபாதான காரணமோ அது முதல்ல எடுத்துக்கிறான். அதனால மண் எடுத்துக்க மாட்டான், என்ன வேணும்ன்றவன் சிலத்தை எல்லை தான் எடுத்துப்பான், மண்ணை எடுத்துக்க மாட்டான். ஏன்னாக்க அந்த எண்ணெய் எண்ணெயானது எள்ளுல தான் இருக்கு,
எள்ளுலதான் இருக்குன்றதுனால என்ன சூக்மமா இருந்தது, நம்ம நேரம் பார்க்கல சூக்மமா இருக்கு. இருக்கவேதான் அந்த எள்ளு எடுத்துட்டு அந்த எள்ள ஆட்டி என்ன எடுக்கிறான். இது ரெண்டாவது கேது. மூணாவது கேது சர்வ சம்பவ அபாவா அப்படின்னு அவன் சொன்னாங்க. சர்வ சம்பவ அபாவா, இப்போ காரணத்துல காரியம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோம்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ இல்லாத காரியம் தானே உற்பத்தி ஆகுதுன்னு நீ சொல்றன் அவெல்லாம் சொல்றது. இல்லாத காரியமானது உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லணும். இல்லாத காரியம் உற்பத்தி ஆகுறதுனாக்க அப்போ எல்லா காரணத்திலிருந்தும் எல்லா காரியமும் உற்பத்தி ஆயிடலாமே, எல்லா காரணத்திலிருந்தும் எல்லா காரியங்களும் உற்பத்தி ஆயிடலாமே. இன்னும் இல்லாதத்துல இருந்தான் உள்ளது பௌத்தம் சொல்ற மாதிரி எழுதுறது. இல்லாத வஸ்துகளிலும் இல்லா இல்ல காரியமானது இல்ல, அதுல எந்த வஸ்துலையும் காரியமே இல்லை. அப்படியானாக்க மண்ணிலிருந்து என்ன வரட்டுமே, அல்லது மண்ணிலிருந்து வஸ்திரம் வரட்டுமே, அல்லது நூலிலிருந்து கடம் வரட்டுமே, ஆனா ஏன் வரல? காரணத்துல காரியம் இருக்கிறதுனாலதான். இது வெதிரேக இது இதுவாக அமைக்கிறது, எதிர்மறையா சொல்லக்கூடிய உதாரணம். சர்வ சம்பவ அபாவம், நீ சொல்ற மாதிரி காரணமானது காரியத்தை உடைத்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்போ எல்லாவற்றிலிருந்தும் எல்லாமே உற்பத்தி ஆயிடுவேன். சர்வஸ்மாது சர்வசியாவி சம்பவ உற்பத்தி அப்படின்னு ஒத்துக்கணும். அந்த மாதிரி லோகத்துல யாருமே ஒத்துக்கல. எள்ளிழந்துதான் எண்ணெய், மண்ணிலிருந்துதான் கடம், துணி நூலிலிருந்துதான் துணி, இந்த மாதிரிதான் லோகத்துல பாக்குறோம். ஆகையினால இது ஒரு கேது. அசத்துவங்கிறது சமானமா இருக்கு, அசத்துவங்கிறது சமானமா எல்லாத்தையும் நீ சொல்ற பிரகாரம் எல்லாத்திலையும் எல்லாமே வந்துடும்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அசத்தம் காரியசிய காரணிய அசத்தம், காரியமானது காரணத்துல இல்லாம இருக்கிற தன்மையுடையது அப்படின்னு நீ சொல்லணும். அதாவது வைதேகிகனோ பௌத்தனோ அப்படிலாம் சொல்லணும். அப்படி சொன்னாக்க அந்த அசத்துவங்கிறது எல்லாத்துக்கும் பொது தானே, எல்லாத்துக்குமே பொதுவா போயிடுவேன், எல்லா காரணத்திலிருந்தும் எல்லா காரியமும் உற்பத்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லும்படியே ஆயிடும். அதனால தோஷம் இது. ஆகவே தன்னுடைய உபாதான காரணத்துல காரியமானது முன்னாடியே இருக்கிறது, இருந்ததுதான் வெளிப்படுறது. இப்படின்னுட்டு மூணாவது கேட்டு சொன்ன உடனே இவா கேக்குறா, அத எப்படி நீ சொல்ல முடியும் எல்லாம் எல்லாத்திலிருந்து உற்பத்தி ஆகும்? ஏன்னா இந்த வஸ்து இதுல இருந்துதான் உற்பத்தி ஆகுது, அந்த வஸ்து அதுல இருந்துதான் உற்பத்தி ஆகுறது அப்படின்னு நியத காரிய காரண பாவத்தை லோகத்துல பார்த்துட்டு இருக்கவே, நியத காரிய காரண பாவம் இருக்கச்சு அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீ? அதனால இது எப்படி இது அப்படின்னாக்க அதுக்கு அவ சொல்ற அது வாஸ்தவம் தான். அது இது என்ன தெரியும், இந்த வஸ்துவானது இந்த காரியத்தை பண்ணுவதற்கு சக்தியை உடையது அப்படின்னு நீ அர்த்தம் சொல்ற. வைதேகி சொல்றான் நேத காரிய காரண பாவம்னாக்க ஒரு தந்து நூல், நூலானது வஸ்திரத்தை பண்ணுவதற்கு சக்தியை உடையது, மண்ணானது கடத்தை பண்ணுவதற்கு சக்தியை உடையது, தங்கக்கட்டி ஆபரணத்தை பண்ணுவதற்கு சக்தியை உடையது. இத மாதிரி ஒவ்வொன்றதுக்கும் சொல்லிடுவோம். இப்படி சொன்னாக்க அந்த சக்தி என்னது அத சொல்லு, சக்தி என்ன இன்னும் நீ எத்தனை பண்ணிருக்க அதை எனக்கு சொல்லு அப்படின்ட்டு அவ கேட்கிறார். அது என்ன சொல்லணும், சக்தின்னாக்க என்னன்னு தெரியுமா, காரணமானது காரியத்தை சூக்ஷ்மமாக உடையது, காரியத்தினுடைய சக்தி சூக்ஷ்ம ரூபமா அந்த காரணத்தை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் இங்க சொல்லப்படுறது. சூக்ஷ்ம ரூபமா அந்த காரியமானது காரணத்துல இருக்கிறது, அதுதான் சக்தின்னு சொல்றோம். அதனாலதான் திறங்கள்ல தைலம், மண்ணுல கடம் அப்படின்னு சொல்றோம். அதனால சக்தின்றது என்ன அர்த்தம்னா
காரியத்தினுடைய சூக்ம நிலை, காரியத்தினுடைய சூக்ம நிலை. பிரகிருதியில எல்லாம் சூக்ஷமா இருக்கு, அந்த சூக்ஷமா இருக்கிறதானது வெளிக்கொணரப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால காரியமானது சூக்ஷமா இருக்குது அந்த காரணத்துல, அதுதான் வெளில வருது. அதனால நீங்க சொல்ற மாதிரி இல்லை, அந்த நேதகாரி காரண பாவத்தினாலதான் வருது அப்படின்றது நீங்க சொன்னீங்களோ அதை நாங்க சொல்லல. அதனாலதான் சக்தசிய சக்கிய கரணாது அப்படின்னு நாலாவது ஹேதுவ போடுறேன். சக்தசிய சக்கிய கரணாது, எதுக்கு எதை உற்பத்தி பண்றதுல சக்தி இருக்கோ அது தனக்கு முடிஞ்ச வஸ்துவை உற்பத்தி பண்றது. அது எள்ளு எண்ணெய, மண்ணு கடத்தை, தங்கக்கட்டி ஆபரணத்தை, இந்த மாதிரி நாங்க சொல்றோம். அதனால இது ஒண்ணும் தோஷம் கிடையாது. ஆகவே இதுதான் சரியானது அப்படின்னு நாலாவது ஹேத்துவ சொன்னார். அதனாலதான் அவன் என்ன பண்றான்னாக்க, அந்த கடைசியும் ஒண்ணு ஹேத்து சொல்றான். கடைசி ஹேத்து என்னது அப்படின்னாக்க, கரண காரணபாவாச்ச அப்படின்னு ஒண்ணு சொல்றான். காரணபாவம், காரணத்துல காரியம் இருப்பது அப்படின்னு உன் கடத்தியில முடிக்கிறாவா, அத முடிக்கிறா. காரண ஏ காரணபாவாச்சு, காரியமானது காரணத்துல இருக்குது. அதாவது லோகத்துல அவ வந்து ஒரு அனுமானங்கள் எல்லாம் சொல்றா, கடமானது மண்ணை உபாதானமாக உடையது. ஏன் தெரியுமா, மண்ணை காட்டிலும் கடம் வேறுபட்டது அல்ல, கடக மிருது உபாதானக புதக மிருது அபின்னத்வா, மிருது மண்ணை காட்டிலும் வேறுபட்டது இல்லாததால் மண்ணும் கடமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார். அப்போ இல்ல இல்ல, மண்ணை காட்டிலும் கடம் வேறுபட்டதுதான் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப என்ன வரும் தெரியுமா, மண்ணை உபாதானமாக உடையது அல்ல அப்படின்னு ஆழ்வோம். ஏன்னா காரிய காரணங்கள் ஒன்றாக இருக்கணும்னு நியமம் சொல்ற. அதனால இதுவும் சரி. ஆக ஏன் அப்படின்னாக்க, அப்ப மண்ணிலிருந்து படம் உற்பத்தி ஆகிறதா வஸ்திரம், அல்லது நூலிலிருந்து கடம் உற்பத்தி ஆகிறதா, இல்ல எது காரணமோ அதுக்கு அந்த காரணத்திலிருந்துதான் இது உற்பத்தி ஆகும். ஆகையினால அந்த காரணமும் காரியமும் ஒன்றுதான், அபின்னம் வேறுபட்டது அன்று. இப்படி சொல்றதுனால எல்லாமே எல்லாமே சரியா எங்களுக்கு அமைகிறது. சத்காரியவாதம், அதனால சத்து காரியம், காரியமானது காரணத்தில் முன்பே இருக்கின்றது. நம்ம பார்க்கிறோம் கடம் எப்ப பார்க்கிறோம், குலாலனானவன் இந்த மாதிரி கடம் சக்கரம் தண்டம் இவைகள்லாம் வச்சுட்டு பண்ண ஆரம்பிக்கிறான், பண்ணி முடிச்சு அது சூழையில போட்டு அதன் பிறகு வெளியில வருது பாருங்கோ, அப்பதான் அயம் கடக, இந்த கடமானது இப்படி இருக்கு, இதை நான் பாக்குறேன் அப்படின்லாம் ஞானம் நமக்கு வருது. அதனால நாம என்ன சொல்லுவோம், கடை இப்பதான் உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். வைசேகன் அப்படி சொல்றான், ஆனா இது சாங்கியன் ஒத்துக்கல, கடமானது முன்னாடி அந்த மிருத்துல இருந்தது ரெண்டும் வேறுபட்டது அல்ல, இப்ப என்னாச்சு காரக வியாபாரத்தினால இது வேறுபட்டு வெளியில தெரியுது, வெளியில தெரியுது அப்படின்னு அவன் சொல்றாவா சாங்கியா. இந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்திலையும் சாதிக்கிறார் சுவாமி. சரி, இது நம்ம இவா வந்து என்ன பண்ற, தேவதையும் சுவாமி என்ன பண்றாருனாக்க, இது அத்தனையும் நிலைகள்லாம் இது பாருங்க, நிலைகள் இந்த நிலைகள் இருக்கா இல்லையான்னு ஆரம்பிக்கிற. நீ வந்து நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்றோம், காரணம் ஒரு நிலை, காரியம் மற்றொரு நிலை அப்படின்னு நாம் சொல்றோம். நிலைகள் அவஸ்தைகள்ல வேறுபட்டு வேறுபட்டு இருக்கு, அதனால காரிய காரண பாவம் சத்காரிய காரண சத்காரியவாதம் தான் இது
காரிகாரண பாவத்துக்கு அனன்யத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இப்ப இவா வந்து என்ன சொல்றான்னாக்கா, இந்த அவஸ்தைகள் நீ சொன்னியோ, இந்த அவஸ்தைகள்லாம் கூட நிலைகள்லாம் கூட சூக்ஷமா இருக்குது, சூக்ஷமா இருக்கு. நிலைகள்லாம் கூட கடம் கடத்தம் ஒரு நிலை, கபாலத்தம் ஒரு நிலை, இந்த நிலைகள்லாம் கூட சூக்ஷமா இருக்குது. சூக்ஷமா இருக்குன்றதுனால எப்பொழுதுமே காரணத்தில் காரியம் இருக்கிறது அப்படின்னு ஆகிடுது. இப்படி ஆகுறதுனால இத வந்து இது வேற அசத்தாரியவாதம் வேதியம் சொல்றாங்கன்னோ அதெல்லாம் வரவே வராது. இன்னும் கூட மேல வரப்போறது அதெல்லாம் இதெல்லாம் முன்னாடி. அதனால இப்ப என்னாச்சு, வைதேகியம் சொல்றதும் வேதாந்திகள் சொல்றதும் அத மாதிரி சாங்கியம் சொல்றதும் ஒண்ணுக்கொண்ணும் பின்னமான பிரக்கிரியைகள், வேற வேற பிரக்கிரியைகள். அவா ஒரு மாதிரி சொல்ற சாங்கியால் நாம ஒரு மாதிரி சொல்றோம். இதுல வைதேகிக கண்டனம் வருது ஸ்ரீபாஷ்யத்துல, பிரம்மசூத்திரத்துல கண்டனம் பண்ற அங்க கடைசி சூத்திரம் அபரிகிராசாத்தி அந்தம் அனபேக்ஷா அப்படின்னு சூத்திரம். அந்த கடைசி ஏழாவது சூத்திரத்துல சாதிக்கும் பொழுது எம்பிரமானார் சாதிக்கிறாருங்க, இந்த இவாளாவது சாங்கியனாவது பரவாயில்லை, ஏதோ வைதிகால் சொல்ற சத்காரியவாதத்தை ஒத்துட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் அவளை கிரகிக்க முடியும். ஆனால் இந்த வைதேசிகனை சர்வாத்தனா பரிகிரகம் பண்ணவே கூடாது, அங்கீகரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த வைதேசிகனுக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடு, சாங்கியனும் வைதேசிகனும் நிறைய வேறுபாடு. சாங்கியனுக்கும் நமக்கும் சில விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கு, அதெல்லாம் பின்னாடி எல்லாம் சொல்ல போறாரு. அதுல என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இதுதான் சத்காரியவாதத்துல அவா சொல்ற முறை வேற, நாம சொல்ற முறை வேற. அதே மாதிரி பிரகிருதியை அவானு ஒத்துக்கிறான், நாமனு ஒத்துக்கிறோம். அது எப்படி ஒத்துக்கிறோம் அப்படின்னா, சததீனத்துவாகத்தவது அப்படின்னு நம்ம சித்தாந்தம், பரமாத்மா அதீனமாக இருக்கணும், பிரம்மாதீனம் பிரம்மாத்மகமான பிரகிருதி அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சித்தாந்தம். அவ அப்படி சொல்லல, பிரம்மமே இல்லை அதுக்கப்புறம் தானே பிரம்மாத்மகன் சொல்லணும் அப்படின்லாம் அவ கேட்க போறா. ஆகையினால இந்த மாதிரி விஷயங்கள்ல வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் சத்காரியவாதம்ன்றது வைதிக பட்சம்தான், அந்த வைதிக பட்சத்தை அவ வேற மாதிரி சொல்றா, அதனால அத வந்து கண்டனம் பண்ணணும். இப்போ அது எப்படி கண்டனம் பண்ற அப்படின்னு சுவாமி கண்டனம் பண்ற அப்படின்னாக்க, இந்த மாதிரி உன்னுடைய இதை மாத்திடும், இந்த மாதிரி மாத்திடும், நீ இருக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு நீ சொல்லாத. ஏன் அப்படின்னாக்க, இது நீ என்ன பரப்பி அஞ்சு ஹேத்து நீ சொன்ன, நீ அஞ்சு ஹேத்து சொல்றிருக்க, அஞ்சு கே அசது அகரணாது அப்படின்னு சொன்ன. இல்லாதது இல்லாததுக்கு எப்படி உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு நீ கேட்ட. ஒரு காரணத்துல காரியம் இல்லவே இல்லை, அது முயல் கொம்பு மாதிரி, அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீ கேட்ட. அதற்கு நாங்க என்ன பதில் சொல்றோம், தனக்கு எது உச்சிதமோ அதிலிருந்து காரியமானது லோகத்துல வருது. தனக்கு உச்சிதமான காரணம் எதுவோ அதிலிருந்து ஒரு நிலையை அடைந்து காரியம் அப்படின்னு அதுக்கு பேர் வருது. நாங்க வைதேசிகன் சொல்றாமான்னு நாங்க சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா தானே நீ வந்து எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம், நாங்க அத மாதிரி சொல்லவே இல்லை. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, இது மாதிரி ஒரு காரணம், அந்த காரணம் மண்ணு, அந்த மண்ணானது கடத்தை உற்பத்தி பண்றது. கடத்தை அது உற்பத்தி பண்ணணும்னாக்க அந்த கடத்துக்கு உச்சிதமான காரணம் மண்ணுதான், அதனுடைய நிலை மாறுபடுகிறது, அந்த நிலை தான் இந்த இடத்துல அவஸ்தைன்னு சொல்றோம். அதுலயே முடிஞ்சு போயிடுச்சே, அதை முடிஞ்சு போச்சு, நீ வந்து அதை விட்டுட்டு எதுக்கு நீ இப்படி கல்பிச்சுட்டு போற, இல்லாத ஒண்ணு எது கற்பிக்கணும், அந்த மாதிரி சுருதி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்றாரு. அதனால அது பிரதானமான ஹேது என்ன அப்படின்னாக்க,
காரண வியாபாரத்துக்கு வைய்யத்தியம் வந்துடும். ரொம்ப அழகான யுக்தியை சாதிக்க போறாரு சுவாமி. காரகம் வியாபாரம் இருக்கும் இல்லையோ, காரகம் வியாபாரம்னா என்ன அர்த்தம், ஒரு வஸ்துவை வெளிக்கொணர்வதற்கு நாம உபயோகப்படுத்துற குலாலனும் ஒரு காரகம், கர்த்தர் காரகம், அதுக்கு வேண்டிய மண்ணு, அதற்கு வேண்டிய ஜலம், தண்டம், சக்கரம், இந்த மாதிரி எல்லாமே காரகங்கள். அந்த காரகங்களுடைய செயல்முறையினாலதான் இந்த வஸ்துவானது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். அதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்தந்த வஸ்துவுக்கு அந்தந்த உச்சிதமான காரணம், பொருத்தமான காரணம் எதுவோ அந்த காரணத்திலிருந்து ஒரு நிலையை அடைகின்றது. அதற்கு மூல காரணம் நாம பண்ற காரக வியாபாரங்கள் தான், செயல்முறைகள் தான், அதிலிருந்து வலது. அதுக்கு விரோதமாக நீ இதுவரையும் பார்க்காத காரியமானது அந்த காரணத்துக்கு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குது, சூக்ஷமா இருக்குது அப்படின்னு சொல்றதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதை அங்கீகரிக்கவே முடியாது. அதனால இது தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம், உச்சிதம்னா என்ன அர்த்தம்னாக்க, யோக்கியதை அருகதா தகுதி உடையதுன்னு அர்த்தம். கொத்திமங்கலம் சுவாமி சாதிக்கிறார் அங்க சோஜிதாது அப்படின்னு சோகம் பண்ணிட்டு சுவாமி செய்யும். ஔசித்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யோக்கியதை. என்ன யோக்கியதை? இந்த கடத்தை பண்ணுவதற்கு யோக்கியதை மண்ணுக்கு தான் உண்டு, வஸ்திரத்தை பண்ணுவதற்கு யோக்கியதை நூலுக்கு தான் உண்டு. அதனால சொல்றது அந்த காரியத்தை பண்றதுக்கு யோகியதையானது இந்த காரணத்துலதான் இருக்குது, அதுக்கான குணமா தான் இது வந்தது. அதனால எது பிரத்யக்ஷமா லோகத்துல பாக்கணும், அந்த பிரத்யக்ஷத்தை விட்டுட்டு நீ இஷ்டப்பட்டு சொன்னையானாக்க அதை நாங்க கண்டனம் பண்ணுவோம். அதனால பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமா சொல்லக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால எதுவுமே எதுவுமே கல்பிக்காதீங்கோ, நேர பாக்குறது சொல்லுங்கோ. நேர பாக்குறதுங்கிறது கண்ணால பாக்குற பிரமாணம், அல்லது சாஸ்திரத்தினால சொல்லப்படக்கூடிய பிரமாணம், அல்லது ஸ்மிருதிகளால் சொல்லப்படக்கூடிய பிரமாணம், உபபிரமணங்கள். அதை விட்டுட்டு நீங்க இஷ்டத்துக்கு கற்பிக்கிறத நாங்க ஒத்துக்க முடியாது. அதைதான் நாங்க விமர்சிக்கிறோம், அதைதான் நாங்க விமர்சிக்கிறோம். அதனாலதான் அந்த நீ என்ன சொன்ன, ஒரு சக்தி அப்படின்னு சொன்ன. அந்த சக்தி என்னாக்க, சூக்ஷ்மமான நிலை, காரியத்தினுடைய சூக்ஷ்மமான நிலைதான் காரணத்துல இருக்கு அப்படின்னு நீ சொன்ன. அதையும் நாங்க கண்டிக்கிறோம். என்ன என்ன கண்ட அப்படின்னாக்க, அந்த சக்தி அப்படின்னா சொன்ன பாரு, அது கூட என்ன அர்த்தம் தெரியுமா, எள்ளு தைலத்தை உண்டு பண்றதுக்கு யோகியதையை உடையது, அதுதான் அந்த சக்திங்கிறது, அந்த யோகியதையை உடையது. அதனால அது தைலத்தை எண்ணெயை உற்பத்தி பண்றது எள்ளு. அந்த எண்ணெயை எப்படி உற்பத்தி பண்றது, நீ சொல்றது கரெக்டு தான், தைலமானது தைலத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. அதை நானும் ஒத்துக்கிறேன், நீயும் ஒத்துக்கிறேன், எல்லாரும் ஒத்துக்கிறா. வைதேசிகன் நீத காரிகாரண பாவம் சொன்னான், நாங்க அப்படி சொல்லல, திலத்தனுடைய வேறு ஒரு நிலை அப்படின்னு நாங்க சொன்னோம். நீ என்ன சொல்ற, திலத்துல அந்த எண்ணெயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன், நாங்க என்ன இருக்குன்னு சொல்லல, அதுக்கு யோக்கியதை இருக்கு. அந்த யோக்கியதையினால அதை கொண்டு நாம் என்ன பண்றோம்னாக்க, காரண காரக வியாபாரங்களை பண்றோம். அந்த செயல்முறைகள்னால இவைகள்லாம் வெளிக்கொணப்படுகின்றது அப்படின்னு சொல்றோம். அந்த காரியமானது கடமானது உற்பத்தி ஆகுது. இல்லாத போனாக்கா அவ கேள்வி கேட்கிறா, அப்படின்னா மண்ணை கொண்டே நீ வந்து ஜலம் எடுத்துருவாயே, மண்ணை கொண்டு ஜலம் எடுத்து வர வேண்டியது தானே, மண்ணில்தான் கடம் இருக்கே, மண்ணில் கடம் இருக்கிறதுனால நீ கடத்தை கொண்டு கடை அந்த அந்த கடத்தை கொண்டு ஜலம் எடுத்துட்டு வா, அதுல நீ பிரசாதத்தை பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல முடியும், அது சூக்ஷமா இருக்குதுன்னு நீ சொல்லணும். அதை காட்டிலும் அது மண்ணு மண்ணாதான் இருக்கு, கடம் கடமாதான் இருக்கு. ஆனா மண்ணிலையும் மிருத மிருத்தம் இருக்கு, கடத்திலையும் அந்த மிருத உபலப்தி இருக்குது, அதனால சரியா போறது நாங்க சொல்லிடுறோம். அதனால இதுதான் இது அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் எல்லா வஸ்துகளையும் இதே மாதிரி மண்ணில கட அருகதா கடமா உற்பத்தி கடமா ஆகிறதுக்கு யோக்கியதை மண்ணுக்கு இருக்கு, மண்ணுக்கு இருக்கு. சுவாமி வந்து சுதப்பிரகாசியில பாஷ்யத்திலே இருக்கு, சுதப்பிரகாசியில விவரமா ஒரு விஷயம் சொல்ற,
லோகத்துல நாம் என்ன பண்றோம் பாக்குறோம், குலாளன் பொஷவன் கடத்தை பண்றோம், மண்ணு கடமா மாறுறது, இதை நாம பார்த்துட்டோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற விஷயத்துல குலாளனும் குலாளஸ்தானத்துல இருக்கக்கூடிய நிமித்த காரணம்ன்றமே அதுவும் பகவானே, உபாதான காரணமா இருக்க மண்ணு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உபாதான காரணமும் பகவானின்னு சொல்றோம். அது ஏன், அது லோகத்திலேயே அது மாதிரி இல்லை. ஆனா இந்த வைதிக பிரபஞ்ச சிருஷ்டியில மாத்திரம் அபிநிமித்த உபாதானமா ஒத்துக்கிறமே, எப்படி அபிநிமித்த உபாதானம் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஒன்றாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றமே, இது வந்து ஏன் அது அப்படின்னு கேட்கறது, ஏன் நம்ம லோகத்துல ஒத்துக்கல, ஏன் வேதத்துல பிரபஞ்ச சிருஷ்டியில ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டு, அதற்கு பாஷ்யத்தையும் சாதிச்ச சுதப்பிரகாசிகளையும் சாதிச்சிருக்க என்ன அப்படின்னா, குலாளனுக்கு ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கிறதுனால குலாளன் வந்து தடத்தை பண்றான், அந்த மண்ணுக்கு ஞானம் இல்லை, ஞானம் இல்லாததுனால கடத்தை பண்ணுவதற்கு அதுக்கு யோகிதை இல்லை, அதுக்கு சக்தி இல்லை. அதே மாதிரி மண்ணானது கடமாக பரிணமிக்கிறது, பரிணாமங்கிறது, அந்த மண்ணுக்கு கடமாக பரிணமிக்கிறதுக்கு யோகிதை இருக்கு. ஆனால் இந்த குலாளனுக்கு மண்ணாக பரிணமிக்கிறதுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது, இவனுக்கு ஞானம் இருக்கு மண்ணுக்கு சக்தி இருக்கு, இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுனால நிமித்த காரணம் குலாளன் உபாதான காரணம் மண்ணு, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருமே இந்த மாதிரி உற்பத்தி ஆச்சு, மத்யா கடக உற்பன்னா அப்படின்னு சொல்றோம். தானி நிமித்த காரண பூதா குலாளக கடம் கரோதி, கடம் உற்பாதகதி, கடத்தை பண்றான், கடத்தை உற்பத்தி பண்றான் அப்படின்னு வருது. அதனால ஒத்தனுக்கு ஞானம் இருக்கு, ஒண்ணுத்துக்கு ஒரு வியக்திக்கு இன்னொரு வியக்திக்கு சக்தி இருக்கு, ரெண்டும் ஒன்னா சேரும். ஆனால் பகவானுக்கு சர்வஜ்ஞத்துவம் இருக்கு, சர்வசக்தித்வம் இருக்கு, ரெண்டும் இருக்கிறதுனால பகவான் சர்வசக்தியா இருந்துட்டு பரிணமிக்கிறான் பிரபஞ்சமாக, அது மாதிரி சர்வஜ்ஞனா இருந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். அதனால பகவான் தான் அவனே நிமித்த உபாதானமா, அவனையே நிமித்த காரணம், அவனையே உபாதான காரணம் அப்படின்றது நம்ம சித்தாந்தத்துல சரியா போறது அப்படின்னு சாதிக்கிறார். ஆகையினால இப்போ நிமித்த காரணம்னு என்ன, உபாதான காரணம்னு என்ன, செய்கிறவன் செய்யப்படும் பொருள் அது உபாதான காரணம், செய்கிறவன் அப்படிங்கிறது நிமித்த காரணம், அதனால அது பேதம் தெரியுது, பேதம் தெரியுது. இப்போ உங்க சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்கா அது வரவே வராது, எதுவுமே வராம போயிடும். அதனால வெறும் ஒரு மண்ணு, அந்த மண்ணே கடவா மாறி விடுறது, அந்த மண்ணே கடம் இருக்கு, அப்ப கடத்தை கொண்டு வரும் யாரு, நீ தான் உபாத பரமாத்மாவை நீ ஒத்துக்கலையே, பிரம்மத்தையே ஒத்துக்காத சாங்கியன் எப்படி இத இது பண்ணுவான், எப்படி இதை வந்து அவன் நிரூபிப்பான், அதனால இது வரவே வராது. ஆகையினால இதுதான் ஆக நிமித்தம் உபாதானம் இது ரெண்டுத்துக்கும் வேதத்தை தெரிஞ்சுப்போம், வேதத்தை தெரிஞ்சுட்டுருந்தோம். அதனால காரியம் வரணும் அப்படின்னாக்க ஒரு உபாதான காரணம் தேவை, அந்த மாதிரி ஒரு நிமித்த காரணம் தேவை, அதை செய்வதற்கு அந்த காரக வியாபாரத்தை செயல்களை பண்ணுவதற்கு நிமித்த காரணமும், அது மாதிரி அந்த வஸ்துவை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு உபாதான காரணமும் அவசியம் தேவை. அதனால இதை சொல்றதுக்கு வந்து இங்க வருது. ஆக அத வந்து சத்தியமான சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு, உபாதான காரணத்துக்கும் நிமித்த காரணத்துக்கும் என்ன பேதம் அப்படின்னா, காரியத்துல எதனுடைய தொடர்ச்சி இருக்குதோ அனுவர்த்தி இருக்குதோ அது உபாதான காரணமா இருக்கும். இன்னொன்னு என்னது அப்படின்னா நிமித்திரம், நிமித்தமதமா இருக்கும், செய்வதாக மட்டும் இருக்கும், அதாவது செய்கிறது செயலை உடையதாக மட்டும் இருக்கிறது தான் நிமித்த காரணம். அதே காரியத்துல காரணத்தினுடைய அனுவர்த்தி எது இருக்குதோ இருக்கிறதோ அது உபாதான காரணம். கடத்துல மண் இருக்கு, ஆபரணத்துல
தங்கம் இருக்கு, துணியில நூல் இருக்கு. அதனால அது காரண திசையிலேயே அது இருக்கு, காரிய திசையிலேயே இருக்கு. ஆகையினால இந்த காரிய காரண பாவம் ஒத்துட்டு போகணும். இப்ப சாங்கியம் என்ன சொல்றான், அப்படி பார்த்தோம்னாக்க சில விஷயங்கள்லாம் வராதே, சில விஷயங்கள்லாம் வராது. இது இருக்கு பாருங்க, பசு சாணி இருக்கு, இந்த கோமயம்னு அதை சொல்றோம், அதுல இருந்து விருச்சிகம் உண்டாகிறது, தேள், தேள் உண்டாகிறது. இப்போ அந்த விருச்சிகத்துல தேள்ல சாணியினுடையது அணுத்தி இருக்கா, எப்படி ஒரு பிராணி எப்படி உற்பத்தி ஆச்சு, ஒரு ஜீவராசி, தேள்ங்கிறது ஒரு ஜீவராசி, அந்த ஜீவராசியானது சாணியான ஒரு அச்சேதனத்திலிருந்து எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி, அதற்கு பதில் சொல்லணும். அதுக்கு எம்பெருமானார் என்ன சமாதானம் சாத்திருக்க ஸ்ரீபாஷ்யத்துல, அங்க கூட எப்படி தெரியுமா, அச்சேதனாம்சத்துல உண்டிதான் காரணத்தம் கோமயத்துக்கு, சாணிக்கு தேள், தேளை குறிச்சு அச்சேதனாம்சத்துல தான் காரணத்தம், சேதனாம்சத்துல சேதனம் நித்தியம் வச்சே, நெர்விகாரனான நித்தியமா இருக்கக்கூடிய உற்பத்தி இல்லாத சேதனனுக்கு அது எப்படி கோமயமானது காரணமாகும், அது வரவே வராது, அந்த மாதிரி வரவே வராது. அதனால இந்த காரிய காரண பாவத்தை ரெண்டு விதமா உத்தமர் சுவாமி ஸ்ரீபாஷ்யம் விலட்சணத்துவாதீனத்துல சாதிக்கிறார். காரிய காரண பாவம் வந்து ரெண்டு விதமா இருக்கும், சாரூப்யம் வைரூப்யம் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த சாரூப்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மண்ணு கடமா மாறுறது, தங்க கட்டி ஆபரணமா மாறுறதுன்றது சாரூப்யத்துக்கு உதாரணம். அதே வைரூப்யத்துக்கு உதாரணம், பால் வந்து தயிரா மாறுது, பால் தயிரா மாறுதுன்னு வச்சுக்கோங்க, பால் வந்து எப்படி இருக்கு, மதுரமா இருக்கு, தயிராகுதுன்னா அது மாறுதுன்னா அதுக்கு புளிப்பு வருது, அதுல இருந்து பால் இதுல வரும். எட்டாம் பத்துல திருவாமிழந்து வருது, கரந்த பால் உண்ணையே போல் இவற்றொழுங்கும் கண்டுகொள் அப்படின்னு வரும், கரந்த பால் உண்ணையே போல் இவற்றொழுங்கும் கண்டுகொள் அப்படின்னு நம்மால் பாதிக்கிற. அதாவது பால்ல என்னென்ன இருக்கு அம்சங்கள், தயிர் இருக்கு, மோர் இருக்கு, ஏடு இருக்கு, எண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு, அத்தனை இருக்கு. ஆனா அதை எங்க இருக்க முடியும், எப்படி பிரிக்க முடியும், எப்படி காண முடியும் அப்படின்னா அதான் சூக்ஷமா இருக்கு அவ்வளவுதான். ஆனால் காரக வியாபாரத்தினால வேற நிலையை அடைகிறது, வேற நிலையை அடைகிறது. அது வந்து பால் வந்து அதனுடைய காரணாவஸ்தா பாலா இருக்கு, அந்த பாலில் இருந்து என்ன உற்பத்தி ஆகிறது அப்படின்னாக்க, தயிர் வந்தது, ஏழு எடுத்து பாக்குறோம், அத இது பண்றோம், மந்தனம் பண்றோம், கடையிறோம், அது கடைஞ்சோம்னாக்க வெண்ணெய் வருது, வெண்ணையில இருந்து நெய் வருது, எத்தனை. இப்போ வசதாக அந்த பால்லயே அதெல்லாம் வந்துட்டு முதல்லயே இல்ல, நிலைய அடையிறது, இதான் வைரூப்பியம், இதுதான் வைரூப்பியம் சொல்ற உத்தமர் சுவாமி. ஒரு வஸ்துவானது இன்னொரு வஸ்துவா மாறுறதுன்றது சில சமயங்கள்ல காரணத்தினுடைய அனுவர்த்தி இருக்கும், சில சமயங்கள்ல இருக்காது, அதுல கூட இருக்கு, ஆனால் அது நமக்கு தெரியறது இல்லை, தெரியறது இல்ல. நெய்ல நமக்கு பாலோட சுவை தெரியறதா, வெண்ணையில தெரியறதா, இல்ல தயிர்ல தெரியறதா பாலோட சுவை, பாலில் தயிரோட சுவை தெரியல. நீங்க வந்து சாங்கியம் சொல்ற மாதிரி காரணத்துல காரியம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஒத்துண்டாக்க அப்ப பால் சாப்பிட்டா தயிர் வாசனை வரணும், அது கெட்டு போனாதான் வரும், இல்லைன்னா வராது. அதனால இந்த மாதிரி எல்லாம் உதாரணம் என்ன, லௌகிக உதாரணம் தான், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், அதை கொண்டுதான் இவ வாதமே பண்ற. என்ன அழகா உத்தமர் சுவாமி சாதிச்சிருக்க, அது என்ன பிரதிஷேத மாத்திரத்வா அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் மூணாவது அதிகரணம், அந்த அதிகரணத்துல இந்த அந்த ஒன்பது சூத்திரம், அதுல அஞ்சாவது சூத்திரத்திலேயோ நாலாவது சூத்திரத்திலயோ இது வருது. ஆமா, நாலாவது சூத்திரத்துல வந்தது. அதனால அந்த சூத்திரத்துக்கு கீழே உத்தமர் சுவாமி சாதிச்சிருக்காரு பாஷ்யார்த்த திருப்பணத்துல. ஆகையினால இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இதனால எந்த ஒரு தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல வராது, அவார்டுல எல்லாமே வரும். அதனால
நீ கணக்க சொன்னதை நாங்க ஒத்துண்டோம் நினைச்சுக்கோ, என்ன விரோதம் வரும்னு தெரியுமா? இப்ப காரணத்துல காரியம் கொல்லியோ, அப்ப நிமித்த காரணம் இருக்குதே, நிமித்த காரணத்துக்கு நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்கும். நிமித்த காரணம் காரணத்துல இருக்குதா இல்லையா? நிமித்தமா இருக்கிறவங்க கூட ஒரு காரியம் தானே, அது என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? அதனுடைய கதி என்ன? அது கூட சிந்திக்காம போயிடும். எல்லாமே காரணத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நிமித்த காரணமும் அந்த காரணத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அதை நீ ஒத்துக்க போறதில்லை, நானும் ஒத்துக்க போறதில்லை. உபய சம்மதமா இருக்கணும் எல்லாமே. அதனால இல்லாத ஒன்றத்தை கல்விக்காத. சரி, அபிவியக்தி அபிவியக்தின்னு நீ சொல்ற. அபிவியக்தி அபிவியக்தின்னாக்க அதுக்கு நீ பதில் சொல்லு. இந்த அபிவியக்தி இருக்குதே, நீ தான் சொல்லிட்ட காரணத்துல காரியம் இருக்கு சூக்ஷமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த சூக்ஷமா இருக்கக்கூடிய காரியத்தை வெளியில கொண்டு வரணும், அபிவியக்தி பண்ணணும், வெளில கொண்டு வரணும். அதுக்குதான் இந்த காரக வியாபாரங்கள் செயல்முறைகள்லாம் அதுக்குதான் வருதுன்னு நீ சொன்னியோ இல்லையோ? அதற்கு இப்ப நாங்க கேட்கிறோம், அந்த அபிவியக்தின்னு ஒண்ணு சொன்னியோ இல்லையோ, அது காரணத்துல முன்னாடி இருந்ததா இல்லையா? இருந்ததுன்னு சொன்னியானாக்கா அந்த அபிவியக்திக்கு ஒரு அபிவியக்தி பண்ணணும். அதை பண்ணணும்னாக்கா அந்த அபிவியக்தி உள்ள ஒரு அபிவியக்தி இருந்ததா, அதுக்குள்ள ஒரு அபிவியக்தி இருந்ததா அப்படின்னு அனவஸ்தா தோஷம் வந்துடும். அதுக்கு அது அதுக்கு அது அதுக்கு அது கேள்வி கேட்டுட்டே வந்துடும். நீயே ஒத்துக்கல அந்த மாதிரி அபிவியக்திக்கு ஒரு அவஸ்தையே நீ ஒத்துக்கல, இந்த மாதிரி நீயே ஒத்துக்கல. இல்லாத ஒண்ணத்தை நீ கல்பிச்சேன்னாக்க இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வருது, சகஜமா போயிடும். அதனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதே எங்க சித்தாந்தத்துல இந்த கேள்வியே வராது. நாங்க அந்த மாதிரி ஒத்துக்கவே இல்லையே, நாங்க அந்த மாதிரி ஒத்துக்கல. நாங்க என்ன சொல்றோம்? இது அண்மையை வித்ரேகமா நாங்க சொல்றோம். நேர்மறை எதிர்மறை ரெண்டத்தை கொண்டு நாங்க சாதிக்கிறோம். ஒண்ணு இருந்ததுன்னு அது உற்பத்தி ஆகும், அதாவது கடம் மிருத்து. மண் இருந்ததுன்னு கடம் உற்பத்தி ஆகுது, மண் இல்லைன்னாக்க உற்பத்தி ஆகாது. அவ்வளவுதான், இதுதான் காரிய காரண பாவமே. இது இதுவே போருமே, இதை விட்டுட்டு நீ எது காரணத்துல காரியம் இருக்கு, அது காரக வியாபாரங்கள்னால அபிவியக்தி பண்ணப்படுகிறது, அது பண்ணது வந்ததுன்னு சொன்னாக்கா இந்த அபிவியக்தி வேலை நாங்க கேள்வி கேட்போம். விகல்பிச்சு விகல்பிச்சு தூரிச்சான்னாக்கா உனக்குதான் தோஷம் வருது. நீ என்னவோ இந்த மாதிரி ஒத்துக்கவே இல்லையே, ஏன்னா உனக்கு அபசித்தாந்தமா போயிடும். அதனால எங்க சித்தாந்தத்துல நீ இதே கேள்வி கேட்கலாம், அப்போ நிலை அவஸ்தைங்கிறது உற்பத்தி ஆகுறதா இல்லையா? அவஸ்தைங்கிறது உற்பத்தி ஆகுறதா இல்லையா? அந்த அவஸ்தை உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு என்ன அவஸ்தை, அதுக்கு என்ன அவஸ்தைன்னு கேள்வி வரும், என்ன பார்த்து நீ கேட்கலாம். அதுக்கு நாங்க பதில் சொல்லிவிடுவோம். என்ன தெரியுமா, அவஸ்தாங்கிறது திரவியம் கிடையாது, அது ஒரு தர்மம். அது ஆகந்துக அபிரத தர்மமாக அவஸ்தா அப்படின்னுட்டு சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க. ஆகந்துக அபிரத தர்மமாக பிரிக்க முடியாத தர்மம், ஆனா வந்துட்டு போயிட்டு இருக்கும், வந்துட்டு போயிட்டு இருக்கும். நேத்திய சொன்ன பாருங்க, தேகினோஸ்மின் ஏதாவதே சௌமானம் யௌவனம் ஜரானோ, இந்த உடம்பு, இந்த உடம்புல என்னென்ன இருக்கு? சைஷவம் இருக்கு, குழந்தைத்தனம், குழந்தையா இருக்கிற தன்மை. அது ஒரு நிலை, அது ஒரு தர்மம். அது அந்த மாதிரி சைஷவம் சௌமானம் சிறுவனா இருக்கிறது, வாலிபனா இருக்கிறது, யௌவனம் இளைஞனா இருக்கிறது, அத மாதிரி ஜரை விருத்தாப்பியம், இவைகள்ல தர்மங்கள் தான். தர்மங்களுக்கு யார் உற்பத்தி சொன்னா? தர்மத்தை உடைய திரவியத்துக்கு தான் உற்பத்தி, தர்மத்துக்கு உற்பத்தி கிடையாது. அதனால எங்களை நீங்க கேள்வியை கேட்க முடியாது, அந்த கேள்வியே எங்களுக்கு வரவே வராது. அதனால நாங்க புதுசா ஒரு வஸ்து உற்பத்தி ஆகுறது நாங்க சொல்லவே இல்லையே, ஒரே வஸ்து பல நிலைகளை அடைகின்றதுதான் சொல்றோம். அதனால எங்க பட்சத்துல எந்த தோஷமும் இல்லை, உன் பட்சத்துல தோஷத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. ஆகையினால எதுவுமே சித்தாந்தமா சொல்ல முடியாது ஒன்னால அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். சந்தி பிராகத்யவஸ்தாஹ சதிச்சரகரணா பிராப்த நிப்ப
तस्य दृष्टेः षक्ताशक्तप्रभेदादिभिरपि यदि न शोषितात् कार्यदृष्टेः तस्मिन् सत्येव तस्मात् जनिरपि नियता तन्निमित्तादिनीतेः व्यक्तिः व्यक्तानवस्थाम् भजति न च कृताम् आत्त नैवम् कृतौ नः प्रागपि அவஸ்தாக சந்தி. இதுதான் அசத கரணாத்து அப்படின்னு அவ சொன்னோட இல்லையோ, அந்த கேதுவை அவ சொல்றார். அத சுவாமி வந்து அனுவாதம் பண்ற. பிராகபி அவஸ்தாக சந்தி, காரியத்தினுடைய உற்பத்திக்கு முன்பு கூட நிலைகள் தான் இருக்கு. நம்ம சொல்றோம் அது நிலைகள்னு, அதை அவன் சொல்றான் சாங்கியன். நீ எதை கடம் கடம் அங்க கடத்தை இப்போ உற்பத்தி பண்றான் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு முன்னாடியே நிலைகள்லாம் இருந்தது. கடத்துவாவஸ்தா கபாலத்துவாவஸ்தா எல்லாம் மண்ணிலேயே இருக்கு. பிராகபி அவஸ்தாக சந்தி. அதனால சதித்தன கரண சது இருப்பது, சது இத்தரம் அதாவது இல்லாதது அசத்து, அதனுடைய கரணம் அதை பண்றது, அதை பண்றது அடி, அதாவது அந்த புயல் கொம்பு குதிர கொம்பு ஆகாச புஷ்பம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அதெல்லாம் இல்லாதது, இல்லாத ஒண்ணத்தை பண்றதுன்றது வராது. அது மாதிரி அப்பிராப்த நிஷ்பத்திய திருஷ்டே, அப்பிராப்த நிஷ்பத்தி இது பண்ணியிருந்தோம், அடையாத ஒண்ணு, இல்லாத ஒண்ணு, சம்பந்தம் இல்லாத ஒண்ணு, அடையாத ஒண்ணு அப்பிராப்தம், அதனுடைய நிற்பத்தி உற்பத்திங்கிறது லோகத்துல இல்லையே, அது இல்லவே இல்லையே, வயல் கொம்ப பார்த்ததே இல்லை, ஆனா அது உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி ஆகும்? அது நிற்பத்தி அதிர்ஷ்டே, அது பார்க்கப்படுவதில்லை, இல்லாத ஒன்று, சம்பந்தப்படாத ஒன்று, அடையப்படாத ஒன்று உற்பத்தி ஆவதில்லை, உற்பத்தியே ஆவதில்லை, நிற்பத்தி அதிர்ஷ்டே. அந்த மாதிரி சக்தாசக்த பிரபேதாதி பிறப்பி, சக்தம் என்ன அசக்தம் என்ன, மண்ணுக்கு கடத்த பண்றதுக்கு சக்தி இருக்கு, அதே மண்ணுக்கு துணிய பண்றதுக்கு சக்தி இல்லை. இத மாதிரி சக்தா அசக்த பிரபேதாதி பிறப்பி, அது சப்தத்தினால அந்த காரண பாவாச்ச அப்படின்லாம் சொன்ன பாருங்க, அஞ்சு ஹேதுக்கள், அஞ்சு ஹேதுக்களும் இங்க சங்கரிக்கப்பட்டன. இவைகள் அத்தனையும், இவைகள்னால கூட இந்த காரியமானது காரணத்திலே எப்பொழுதும் இருக்கு. அதனால நாங்க சொல்ற சத்காரியவாதம் இதுதான், காரணத்துல காரியம் எப்பொழுதும் இருக்கு, காரக வியாபாரத்தினாலேயோ இது வெளிக்கொணரப்படுகின்றது, அவ்வளவுதான் அப்படின்னு நீ சொன்னையானாக்க, யதி அப்படி நீ சொன்னையானாக்க, அது தவறான சித்தாந்தம், நீ சொல்றது தவறு, அது உச்சிதமானது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஸ்வ உச்சிதாது காரிய திருஷ்டே, தனக்கு காரியத்துக்கு எது யோக்கியமானதோ, எது தகுதி வாய்ந்த காரணமோ, அந்த காரணத்திலிருந்துதான் காரிய திருஷ்டே காரியமானது உற்பத்தி ஆகுதுன்னு நேர பார்க்கணும். மண்ணிலிருந்து கடன் உற்பத்தி ஆகிறது, இதே போறோம், மண்ணிலிருந்து கடன் உற்பத்தி ஆகிறது, மண்ணு கடங்கிற நிலையை அடைகிறது, அதுவே பொறுமை, அதுலயே எல்லாம் வந்துடுறது. அதை காட்டுல நீ என்னத்துக்கு திருப்பி திருப்பி மேல மேல போட்டு போறேன். அதனால சோஜிதாது காரிய திருஷ்டே, தனக்கு எது உச்சிதமோ அதிலிருந்து காரியமானது வந்துடுறது, அதுவே போதும். அத மாதிரி தஸ்மின் சத்தியவ, அந்த மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த காரியம் இருக்கும், யோக்கியத்தையோட கொண்டது, அந்த சக்தம் அசக்தம்ன்றதுக்கு யோக்கியதான் அர்த்தம் பண்ற கொத்தமங்கலம் சுவாமி. அதனால யோக்கியதை அதுக்கு தகுதி வாய்ந்ததா இருக்க, அதனால அந்த தகுதி உடைய வஸ்து இருக்கணும், அந்த காரணம் இருக்கணும், தகுதி உடைய காரணம், காரண வஸ்து மருத்து கடத்துக்கு, தங்க கட்டி ஆபரணத்துக்கு அப்படின்ட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் தன்னிமித்தாதி நீதே, தன்னிமித்தம்னா என்ன அர்த்தம், அதனுடைய நிமித்தம்,
ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப சுவாமி ஒரு உதாரணம் கணக்கு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறன்னா, இப்ப நீ ஒரு பதில் சொல்லு எங்களுக்கு, கடத்தை ஒருத்தன் உற்பத்தி பண்றானோ இல்லையோ, கடத்தை உற்பத்தி பண்ணாக்க குழாலன் தான் கடத்தை பண்றான், தந்துவாயன் வந்து நெசவாளி வந்து கடத்தை உற்பத்தி பண்றது இல்லை. அத மாதிரி வஸ்திரத்தை உற்பத்தி பண்றது நெசவாளி தான், இவன் வர்றது இல்லை, குழாலன் வந்து பண்றது இல்லை. ஏன், இதுக்கு இவன் தான் நிமித்த காரணம், வஸ்திரத்துக்கு நெசவாளி தான் நிமித்த காரணம். இந்த மாதிரி லோகத்துல வியவஸ்தை இருக்கா இல்லையா? அதான் என்ன அர்த்தம், அந்த அதுக்கு யோகிதை இருக்கணும் அவனுக்கு. இப்ப ஒருத்தனுக்கே எல்லா யோகிதையும் இருந்ததுன்னு கொத்திமங்கலம் சுவாமியை பத்தி சாதிப்பார். கொத்திமங்கலம் சுவாமி பெரிய பண்டிதர், மகாநயாயிக்கர், மகாவேதாந்தி, சபையில போனா அப்படி சிம்மம் மாதிரி இருந்து இருக்கார் சுவாமி. அப்படின்னு சேவிச்சிருப்பான், நீங்களும் கூட சேவிச்சிருக்கலாம். அந்த சுவாமி பிரஸ் நடத்தினார், பிரஸ் நடத்தினாக்க அந்த சுவாமியே பிரஸுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் பண்ணுவாரும், எல்லாம் அவருக்கு உண்டு தெரியும். ஞானமா அவரே பார்த்துட்டார், ஞான பாக்கம் அப்படி இருந்தது அவருக்கு. அத மாதிரி இந்த மாதிரி காரிய லாபம் எல்லாம் அவர் அட்டகாசமா பண்ணினார், தலைகை வரணுமா அற்புதமா பண்ணி போட்டு சுவாமி. எல்லாவதும் இருந்தது நம்ம சிவகிருஷ்ண ஆண்டவன் பெரியாண்டவன் மாதிரி எல்லா இதுவும் இருந்தது. அத்தனையும் இருந்ததுனாக்க யாருக்குதான் பிடிக்காது சொல்லுங்க, அத்தனையும் இருந்தது அவருக்கு. அத மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒத்தனே எல்லாம் பண்ணலாம், ஆனா அதுக்கு யோகியதை இருக்கணும் அவனுக்கு, அதை பண்றதுக்கு யோகியதை இருக்கணும். அந்த மாதிரி நீ நிமித்த காரணம் நீ என்ன சொல்ற, குழாலனுக்கு தான் கடத்த பண்ண தெரியும், கடத்த பண்றது கடத்துக்கு நிமித்த காரணம் குழால. அத மாதிரி பயணம் துணிய இது பண்றதுக்கு வஸ்திரத்துக்கு நிமித்த காரணம் தந்துவாயகா அப்படின்னு நீ சொல்ற. அந்த மாதிரி ஒத்துஞ்சு கேள்வி நீ, அதனால ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த யோகியதை அவனுக்குதான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன். அந்த மாதிரி இங்கேயும் ஒத்துக்கணுமா வேண்டாமா, இந்த காரியம் கட காரியத்துக்கு மிருத்துக்கு தான் யோகியதை இருக்குது, அதனால அந்த மிருத்தானது கடம் கடரூப நிலையே அடையிறது, அதுவே போர்மை. அதை விட்டுட்டு எதுக்கு நீ இது பண்ணணும், அதனால தஸ்மின் சத்தியேவ தன்னிமித்தாதி நீதே, அந்த மாதிரி ஆதிசத்தினால கடத்துக்கு வேண்டியது தண்டம் சக்கரம் ஜலம் இதெல்லாம் வேணும், வஸ்திரத்துக்கு வேண்டியது அந்த காந்தியத்துக்கு போனா காலாடி பொருட்கள், அதுக்கு வேண்டியது எல்லாம் என்னென்ன நூல் நெய்யணும், நூலெல்லாம் எப்படி எப்படி இது பண்றது, அத பயணம் எப்படி பண்றது, அதெல்லாம் சொல்லுவாது. அதுக்கெல்லாம் தஸ்மா அந்த யோகியதையோட இருக்கக்கூடிய காரண வஸ்து, அதனால ஜனிஹி அபி நியதா, உற்பத்தி காரியம் வந்து உற்பத்தி ஆகிறது, மண்ணிலிருந்தே கடமானது உற்பத்தி ஆகிறது, கடநிலையை அடைகிறது, அது அந்த குழாலனால பண்ணப்படுகிறது, தண்ட சக்கராதிகளை கொண்டு பண்ணப்படுகிறது. இப்படி ஒரு உபாதான காரணம், ஒரு நிமித்த காரணம், சககாரி காரணம் அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு வஸ்து உற்பத்தி பண்றது அப்படின்னு சொல்றது சரியா அமையிறது எங்களுக்கு. இதையே நீ தானே ஒத்துக்கணும், அப்படி நீ ஒத்துக்கலையானாக்கா நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு. வியக்திஹி வியக்தா, வியக்தி அபிவியக்தி, வெளிப்புற வெளிப்பாடு வஸ்து வெளியில கொண்டு வரப்படுறது, அந்த வெளிப்பாடானது வியக்தா, அது வெளிப்படுவது அப்படின்னு நீ சொல்லணும். அபிவியக்தி காரியஸ்தி அபிவியக்தி அப்படின்னு நீ சொல்லணும். அது சொன்னாக்க அனவஸ்தாம் பஜதி, அதாவது இந்த அபிவியக்திக்கு இன்னொரு அபிவியக்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி, அந்த அபிவியக்திக்கு இன்னொரு அபிவியக்தி உண்டா இல்லையான்னு கேள்வி. இந்த மாதிரி சொல்லிட்டே போனாக்க எங்கேயும் முடியாது, அனவஸ்தான என்ன அர்த்தம், முடிவே கிடையாதுன்னு அர்த்தம், முடிவே இல்லாத ஒரு தர்க்கத்தை எப்படி நீ சொல்ல முடியும், அந்த மாதிரி தர்க்கத்தை சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்ல, கிருதம் ஆச்சத்தை, நீ இத மாதிரி வெளிப்பாடா வெளி இந்த இது இருக்கு அபிவியக்தி இருதே, அது உண்டு பண்ணப்படுகிறதுன்னு நீ சொல்லல, உண்டு பண்ணப்படுகிறது சொன்னாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க கடம் உற்பத்தி ஆகுறதுன்னு நீ சொல்ற மாதிரி ஆயிடும், கடமானது உற்பத்தி ஆகுது அப்படின்னு நீ ஒத்துக்கல, கடக அபிவியத்தியதே அப்படின்னு தான் சொல்றேன். அந்த மாதிரி அபிவியக்திக்கு அபிவியக்தி இல்லைன்னு நீ சொல்லியிருக்க, அபிவியக்திக்கு அபிவியக்தி இல்லை அதாவது உற்பத்தி இல்லை அப்படின்னு நீ சொல்லியிருக்க, உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்ட அப்போ இந்த அபிவியக்திக்கும் ஒரு வெளிப்பாடு வேணும், ஒரு அபிவியக்தி வேணும், அபிவியக்திக்கு ஒரு அபிவியக்தி, அந்த அபிவியக்திக்கு இன்னொரு அபிவியக்தி, அதுக்கு ஒரு அபிவியக்தி, இப்படி போயிட்டே இருக்குமே. அதனால அனவஸ்தான் பகதி,
அனவஸ்தையே அதாவது என்னையே இல்லைன்னு ஆயிடும், அதை அடைஞ்சு விடும். நாகா எங்க சித்தாந்தத்துல ஏவம்னா கிருத்தவம், எங்க சித்தாந்தத்திலயோ இந்த மாதிரி தோஷமே வராது. ஏன்னா நாங்க வந்து காரக வியாபாரத்தை ஒத்துட்டுருக்கோம், நிமித்த காரணம் பகவான் குலாவன் பந்துவாயன் சொர்ணக்காரன் அப்படின்னு நாங்க ஒத்துட்டுருக்கோம். அதனால அந்த நிமித்த காரணமான ஒரு கர்த்தா என்ன பண்றான், இந்த மாதிரி மூல பொருளை கையில எடுத்துக்கிறான், அத மாதிரி அதுக்கு வேண்டிய சககாரி காரணங்கள் எடுத்துக்கிறான், எல்லாத்தையும் கொண்டு பண்ணிட்டு இருக்கான். முதல்ல மண்ணா இருந்த நிலையை மாத்தி இப்ப கடத்த நிலையை அடையிறது, ஆவரண நிலையை அடையிறது. இந்த மாதிரி நாங்க கல்பிக்கல, நேர இருக்கிறத சொல்றோம். நேர இருக்கிறது சொல்றதுனால அது எல்லாம் எங்களுக்கு சித்திக்கிறது. ஆனா உனக்கு அதெல்லாம் எதுவும் சித்திக்காதே, எல்லாம் விரோதமே வறுமை அப்படின்றத சொல்லி சாங்கியால கண்டனம் பண்றேன். சாங்கியம் சொல்ற சொற்காரியமாக கண்டனம் பண்றேன். பின்னாடி எல்லாம் கூட சாங்கிய கண்டனம் வரப்போறது, அடுத்தது பௌத்த கண்டனம் வந்துடும், இப்ப சாங்கிய கண்டனம் இதுல வருது. இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். சந்தி பிராகப்பிய திருஷ்டேதாதிபிரபி யதின சுவசிதாத் காரிய திருஷ்டே தஸ்மின் சத்யேவ தஸ்மாத் ஜனிரபிணியதா தன்னிமித்தாதினீதே வ்யக்திஹி வ்யக்தா அனவஸ்தாம் பஜதி நசக்ருதாம் ஆத்த நைவம் க்ருதௌனஹ. கவிதாத்யகன்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. அடியே.